10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தே டாஸ்மாக் பணியாளர்கள் பொதுக்கூட்டம். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரசு டாஸ்மாக் எஸ்சி எஸ்டி பணியாளர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு பொதுக்குழு மூலம் கோரிக்கை வைத்தனர். இக்கூட்டத்திற்கு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியாளர்களிடையே உரையாற்றினார். இக்கூட்டத்தில் 17 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குதல், பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்குதல், மதுக்கடையில் தினசரி உடைந்து சேதமாகும் மதுபாட்டில்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருந்த அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பல லட்சம் இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுப்பது போலவாக இருக்கும் என்றுதான் அரசாங்கம் இதை தனியார் துணையிலிருந்து பிடுங்கி அரசே நடத்துகின்ற ஒரு சட்டத்தை இயற்றி அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆக